படிப்பிக்கிறதுக்கு போதுமான வொர்க்ஷாப் மெஷினரிஸ் எக்யூப்மெண்ட்ஸில் கிட்டத்தட்ட 50 வீதமானவை தான் இங்கே காண இருக்குன்றன. சார் சொன்ன மாதிரி இந்த கிரைண்டர் எங்களுக்கு செஞ்சு பார்க்கறதுக்கான அதுகளும் இல்லை. கிரைண்டர் காட்டுறது, கில்ட்டி, இல்லை ரோட்டையில் போட்டு பழகிறது. அப்போ இந்த கற்கரைக்குரிய இந்த உபகரணங்கள் எல்லாம் பெரிய லட்சக்கணக்கில் இல்லை. ஒவ்வொரு உபகரணங்களும் 25,000-30,000 ஏரியாவில் பெருசாக இல்லை இந்த வேலை. அதனால அதான் சார் வளர்ந்து செஞ்சு செய்கிறது அந்த ஆசையும் இருக்குது. என்னடா ஒரு பெரிய குடோனுக்கு உணர்ந்து வச்சுக்கிறானு சொல்லி யோசிக்காங்க. இதுவும் வந்து யாழ்ப்பாணத்தினுடைய தொழில்நுட்ப கல்லூரியிடையே ஒரு புதுசாக காட்டி கொடுத்த கொரியன் அரசாங்கத்தால் காட்டி கொடுத்த ஒரு புதிய பில்டிங். ஃபஸ்ட்டோ மட்டும்தான் ஃபேன் படும், பின்னுக்கு ஃபேன் படாது. படிக்கும்போது அதில் இன்ட்ரெஸ்ட் இது அது அதில் நாங்கள் கவனமே செலுத்தலாமல் இருக்குது. இந்த பெரிய பில்டிங்குக்கு வந்து இந்த கூரையை பிரித்து செய்கிறது வந்து சாதாரண வேலை இல்லை, கொஞ்சம் பணத்தில் செய்யலாது, ஒரு பாரிய நிதி திட்டமிடல் இருக்கணும். இப்போ நீங்கள் எப்போ அதை உணர்றீங்களா? அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கூட என்னுடைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாமல் இருக்கின்ற இதை ஃபீல் வந்து நிறைய எல்லாருமே நாங்களும் ஒரு எங்களுக்கும் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கீங்களா? எங்களுக்கும் அது கொஞ்சம் ஒரு யூஸ் ஃபேயாக இருக்குது. நான் இன்னும் ஒரு 3 மாதத்தில் நீங்கள் கேட்ட எவ்வளோ சாமானும் உங்களை வந்தடையும். அது நான் இல்லை, இந்த பார்த்து கொண்டிருக்கிற எங்களுடைய உங்களுடைய சொந்தங்கள் உறவுகள் செய்வினம். இந்த தொழில்நுட்ப கல்லூரியை இன்னொரு பிரிவு, அதாவது பிளம்பிங், குழாய் பொருத்துதல், அந்த பிரிவுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வகுப்பறையை பார்த்தீங்கன்னு சொன்னாலே நீங்கள் ஒரு மனதுக்குள்ளே ஒரு கணக்கை போட்டுக்கொள்ள முடியும். இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள், இங்கே இருக்கக்கூடிய பொருட்களினுடைய தரங்கள், இதெல்லாம் வச்சுக்கொண்டு நீங்கள் யோசிக்கலாம். இது என்ன, இது இந்த நவீன உலகத்தில் வந்து இன்னும் இவ்வளவு பின்னோக்கிய இதுகளை வச்சு தான் நீங்கள் படிப்பிக்கணுமான கேட்க தோணும். இதை மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சி. சார் சொல்லுங்கள், நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக இந்த தொழில்நுட்ப கல்லூரியில் கல்வி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? தற்சமயம் எத்தனை மாணாக்கள் இங்கே படிக்கணும்? இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கான சிரமங்கள், அதாவது தேவையான பொருட்கள், என்ன விஷயங்கள் வந்து இந்த தொழில்நுட்பத்தை நவீனமயப்படுத்துவதற்கு தேவையாக இருக்கக்கூடிய உபகரணங்கள் என்ன? எங்களுடைய கற்கிணறி வந்து பிளம்பி, குழாய் பொருத்தினர் கற்கிணறி. இந்த கற்கிணறி வந்து வடமாகாணத்திலேயே NBQ Level 4 தரத்தில் வந்து எங்களுடைய இந்த தொழில்நுட்ப கல்லூரியிலாம் இருக்கின்றது. ஏனைய இடங்களில் Level 3, அதுக்கு குறைந்த தரங்கள்லாம் இருக்கின்றது. எங்களுடைய இந்த கல்லூரியில்தான் NBQ மட்டம் Level 4 கற்கிணறி இருக்கின்றது. இந்த கற்கிணறியை பயில்வதன் மூலம், இந்த கற்கிணறி 1 இயர், 1 வருஷம் முழு நேர கற்கிணறி. இந்த கற்கிணறியை பயில்வதன் மூலம் அரசாங்க தொழிலை பெற்றுக்கொள்ள முடியும், சுயதொழில் செய்து கொள்ள முடியும், தனியார் நிறுவனங்களில் வேலை செய்ய முடியும், அதைவிட வெளிநாடுகளில் வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும், அதுக்கு மேலதிகமாக உயர்கல்வியையும் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ இப்படியாக அனைத்து விதமான அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு ஏற்ற ஒரு கற்கிணறியாகத்தான் இந்த கற்கிணறி காணப்படுகின்றது. முன்னைய காலங்களில் குழாய் பொருத்தினர் என்ற விடயம் வந்து பெரிதாக வளர்ச்சி அடையவில்லை. தற்போது பார்த்தோமாக இருந்தால் அனைத்து வீடுகளிலையும் பிளம்பிங் தொழிலுக்குரிய டிமாண்ட், தேவைப்பாடு காணப்படுகின்றது. ஆன காரணத்தால் இந்த வருடம், ஒவ்வொரு வருடமும் நாங்கள் 20 மாணவர்களை எடுத்து கல்வி கற்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வருடம் 17 மாணவர்கள் இந்த வருடம் கற்கிணறியை பயின்று கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய நாட்டின் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் பல தூரமான இடங்களிலும் இருந்து மாணவர்கள் வந்து இந்த கற்கிணறியை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தற்போது எங்களுக்கென்று இந்த கல்லூரியிலே ஒரு வொர்க்ஷாப் காணப்படுகின்றது. இருந்தாலும் இந்த வொர்க்ஷாப்லேயே பலதரப்பட்ட குறைபாடுகள் காணப்படுகின்றது. எங்களுடைய மொடியூல்ஸை முடிக்கிற அளவுக்கு ஏற்ற உபகரணங்கள் பற்றாக்குறையாக காணப்படுகின்றன. பலதரப்பட்ட உபகரணங்கள், கருவிகள் என்பன எல்லாம் பற்றாக்குறையோடு தான் காணப்படுகின்றன. இந்த வொர்க்ஷாப்பை பார்க்க உங்களுக்கு தெரியும், எங்களுடைய சிலபஸுக்கு படிப்பிக்கிறதுக்கு போதுமான வொர்க்ஷாப் மெஷினரிஸ் எக்யூப்மெண்ட்ஸில் கிட்டத்தட்ட 50 வீதமானவை தான் இங்கு காண இருக்கின்றன. அப்போ ஏனைய உபகரணங்கள் மெஷினரிஸை நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால், வெளியில் வேலைத்தளங்களுக்கு மாணவர்களை கூட்டி சென்று தான் அங்கே காண்பிக்கின்றோம். அப்போ அதுக்கு ஒதுக்கப்பட்ட நேரங்கள் நாங்கள் வெளியிலே சென்று வருவதற்கு காணாது. அவ்வாறு வெளியிலே நின்று சென்று அவர்களுக்கு அதை விளங்கப்படுத்துகின்ற போதிலும் அது திருப்திகரமாக நாங்கள் இங்கே வச்சு கற்பிப்பது போன்று வராது. அப்போ அன காரணத்தால் இந்த கற்கிறது வந்து வினைத்திறனாக, இப்படியான வளப்பற்றாக்குறைகள் இருக்கின்ற காரணத்தால் வினைத்திறன் இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்றது. அப்போ இந்த கற்கிறதுக்குரிய இந்த உபகரணங்கள் எல்லாம் பெரிய லட்சக்கணக்கில் இல்லை. ஒவ்வொரு உபகரணங்களும் 25,000-30,000 அப்படியான லட்சக்கணக்கு உட்பட்ட
செலவினங்கள் தான். அது மட்டுமல்ல, இந்த தொழில்நுட்ப கூடத்திலும் பார்த்திருந்தால் இந்த நிலத்தை பாருங்கள், இந்த கதவு ஜன்னல்கள் ஒன்றும் சரியான முறையில் அமைப்புகள் இல்லாத நிலையில தான் இயங்கி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் தூசி அடித்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் வருகின்ற போது ஃபுல்லாக தூசி நிரம்பி காணப்படுகின்றது. அப்போ அதுக்குரிய கற்றல் சூழல் இல்லாத நிலையில காணப்படுகின்றது. இருந்த போதிலும் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் மாணவர்களை உள்வாங்கி உரிய இருக்கின்ற வளங்களை வினைத்திறனாக மாணவர்களுக்கு கற்பித்து அனுப்பி கொண்டிருக்கின்றோம். இந்த வளப்பற்றாக்குறைகள் சரியான முறையில் நிவர்த்தி செய்யப்படுகின்ற பட்சத்தில் மாணவர்கள் அனைவரும் வினைத்திறனாக தொழில் செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இந்த மாணவர்களுக்கும் நடைமுறை பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றது. தூர இடங்களிலிருந்து பஸ்ஸில் வருகிறார்கள். கடந்த வருடத்துக்கு முற்பட்ட காலங்களில் நாங்கள் சீசன் டிக்கெட் இஷ்யூ பண்ணினாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்போ அந்த நடைமுறை திணைக்களத்தால் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. மாணவர்கள் அனைவரும் முழு பணத்தையும் பே பண்ணித்தான் வருகிறார்கள். பண காரணத்தால் வடமராட்சியிலிருந்து வர ஒரு மாணவருக்கு போக்குவரத்து செலவுக்கு 400 ரூபாய் செலவாகும் ஒரு நாளைக்கு. அதை விட மதிய உணவு அப்படி அவற்ற தனிப்பட்ட செலவுகள் எல்லாம் பாக்கிக்க கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் இடையில ஒரு மாணவரும் நாளாந்தம் செலவழிக்க வேண்டியிருக்கின்றது. இதன் பின்னர் இந்த பயிற்சினரியை முடித்து இவர்கள் அதிகமான மாணவர்கள் சுயதொழிலுக்கு போக உள்ளனர். சுயதொழில் என்பது ஒவ்வொரு பிளம்பர்ஸாக சுயதொழில் செய்ய முற்படுகின்ற போது அவர்களுக்கு குடும்ப நிலைமைகள் பொருளாதார நெருக்கடி இருக்குமாக இருந்தால் அதுக்குரிய உபகரணங்கள் அவர்களுக்கு தேவைப்படும். அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்ட உபகரண தொகுதி ஒன்று நாங்கள் அவர்களுக்கு வழங்குவோமாக இருந்தால் அவர்கள் உடனடியாகவே சுயதொழிலுக்கு செல்ல முடியும். அப்போ இல்லாத பட்சத்தில் அவர்கள் ஒரு கம்பெனியில் ஒரு பிரைவேட் கம்பெனிலாம் பிளம்பர்ஸாக அப்பாயின்ட் பண்ணப்படுக்க அங்கே குறைந்த சலரையில் இருந்து தான் அவர்கள் முன்னேற வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அப்போ ஆன காரணத்தால் இப்படியான வளப்பற்றாக்குறைகளை பொது நிறுவனங்கள் இதில் இந்த விடயங்களில் அக்கறை கொண்டவர்கள் வழங்குகின்ற போது எங்களுடைய வடமாகாணத்து மாணவர்களுடைய இந்த தொழிற்கல்வியை அதிகமாக முன்னேற்றக்கூடியதாக இருக்கின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மிக விரிவாக இங்கே முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் அப்படியே லிஸ்ட் போட்டு காமிச்சிருக்கிறார். எப்போவுமே சொல்வது ஒன்று தான், மாற்றம் ஒன்றே மாறாதது. நிச்சயமாக இந்த மாணாக்களுடைய வாழ்க்கையிலும் இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கல்லூரிகளுடைய வரலாற்றிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், ஏற்படுத்துவீர்கள் என்று நம்புகிறோம். இது வந்து நீங்கள் தனிப்பட்ட ஒரு நபருக்கு செய்யக்கூடிய உதவி அல்ல, இது வந்து ஒட்டுமொத்த எங்களுடைய இனத்துக்கு செய்யக்கூடிய உதவி, எங்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுடைய கல்விக்கு செய்யக்கூடிய உதவி, ஒரு தலைசிறந்த தொழில்நுட்ப வீரர்களை உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சி. அந்த முயற்சியிலே நீங்களும் எங்களோடு சேர்ந்து கைகோர்த்து பயணிப்பீங்கள் நம்புகிறோம். தம்பி, எத்தனை வருஷமாக இங்கே படிக்கிறீங்க? இப்போ தான் சேர்ந்து ஃபர்ஸ்ட் இயர். ஸோ இது முடிச்சு போட என்ன செய்ய போகிறீங்க? வெளிநாடு. முடிச்சு போட வெளிநாடு போக போகிறீங்க? ஸோ அங்கே போய் பிளம்பராக வேலை செய்ய போகிறீங்களா? அல்லது பிளம்பரா? ஓகே, போய் கிலோ ஒரு டிப்ளமாவோட போகணும்னு சொல்லி சர்டிஃபிகேட் ஒன்று தேவை. ஸோ அதுக்காக வந்துருக்கிறீங்க. எங்கேருந்து வரீங்க? அளவட்டி. அளவட்டி. அளவட்டிலேருந்து என்ன பஸ்ஸில் வரீங்களா சைக்கிள்லையா? பைக்கு. ஓகே. ஸோ நீங்கள் இங்கே வந்து ஏராளமான மாணவர்கள் வந்து இந்த தொழில்நுட்ப கல்லூரிக்கு வாரத்துக்கு விண்ணப்பிக்கணும். சில பேருக்கு தான் சான்ஸ் கிடைக்குது, சில பேருக்கு கிடைக்கல. அதில் ஒரு ஆள் நீங்கள். ஸோ இங்கே இந்த சான்ஸ் கிடைச்சிருக்காட்டி என்ன செஞ்சுருப்பீங்க? வெளியில எங்கேயும் படிக்க. வெளியில எங்கேயும் படிச்சிருப்பீங்க. படிக்கணும் மண்டலத்தில் ஃப்ரீயாக இருக்கிறீங்க. என்ன 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 காரணத்துக்காக நீங்கள் இந்த பிளம்பிங்கை தேர்ந்தெடுத்தீங்க? நிறைய கோர்சஸ் இருக்கீங்க, என்னதுக்காக பிளம்பிங்கை தேர்ந்தெடுத்து? ஈஸியானது தான் பழகிறது, ஈஸியானது வேலை வாய்ப்பு கூட எடுக்கலாம் இப்போ. ஓகே. ஸோ இங்கே இன்னும் என்ன விஷயங்கள் இருந்தால் அவங்களுக்கு இன்னும் கற்றுக்கொள்றது ஈஸியாக இருக்கும் நினைக்கிறீங்க, இலவாக இருக்கும் நினைக்கிறீங்க? என்ன சாமான்? ட்ரில்லரா? ட்ரில்லரா? ட்ரில்லர் இல்லை, கிரைண்டர். கிரைண்டர்ன்றா? ஆ, கட்டிங். கட்டிங். ஓகே, மற்ற என்ன சொன்னீங்க? சாமான். ஆ, ஓகே 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 ஓகே. அதாவது இந்த பிளம்பிங்குக்கு தேவையான பேசிக்கான சாமான்கள் வந்து இல்லை, எல்லாம் படித்தாது செய்து பார்க்குற இந்த சாமான இது உபகரணங்கள் இல்லை. இல்லை, அதில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். சரி, வேறு இப்போ கடையில் பார்த்துக்கிறேன். நிறைய பேர் தம்பி இந்த கோரிக்கையை நிறைவேற்றி விடும் பயப்படாங்க. கடையில் எல்லாம் பார்த்து வெளியில் விசாரித்து எல்லாம் போய் பார்த்தது இங்கே இருந்தாலும் பிராக்டிக்கல் செய்து பார்க்க ஈஸியாக இருக்கும். ஓகே.
வண்டிடுவோம். சந்தோஷம். எங்களுக்கு அந்த நவீன இதுகளில் ஓட்டுவோடு சப்ளை மற்ற அந்த சொன்ன மாதிரி அந்த கிரைண்டர் எங்களுக்கு அதை செஞ்சு பார்க்கறதுக்கான அதுகளும் இல்லை. கிரைண்டர் காட்டுறது கில்ட்டி இல்லை ரோட்டையில் போட்டு பழகிறதுக்கு இது பழைய ஏரியாவில் பெருசாக இல்லை இந்த வேலை. எங்களுடைய உங்களுடைய சொந்தங்கள் உறவுகள் செய்வினம் அப்படி அவர் செய்யலன்னு சொல்லிச்சுன்னா நான் நாலு மூன்று மாசத்துல உங்களுக்கு அதை நிபத்தி நீங்க படிவா படிச்சீங்கன்னா சரி. அந்த தீய பழக்கங்கள் தீய கோணங்கள் பாதைகள் மாறி தடங்கள் மாறி போகாமல் சரியான பாதையில் நேராக பயணிச்சிங்களாண்டாலே சந்தோஷம் பயணிப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த துறை சார்ந்த ஏராளமான மாணாக்கள் இதை கடந்து சென்றிருப்பீர்கள். இங்கே கல்வியை கற்று இன்று வெளியிடங்களையும் சரி இல்லை உள்ளூர்லேயும் சரி வேறு வேறு இடங்களில் இருப்பீர்கள். உங்களுக்கு இவர்கள் சொல்லக்கூடிய அந்த பொருட்களுடைய தாற்பயம் உங்களுக்கு தெரியும். அது எவ்வளவு முக்கியம் இந்த கல்வியை கற்பதற்கு என்பது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஏன்னா நீங்கள் அதனூடாக தான் இப்பொழுது நீங்கள் அந்த வேலையில் செஞ்சு கொண்டிருப்பீர்கள். அதைத்தான் அவர்கள் தாங்கள் பயந்து கொள்வதற்காக கேட்கின்றார்கள். நிச்சயமாக ஒரு ஆள் ஒரு பொருளை வேண்டி கொடுத்தீர்கள் என்றால் கூட 20 பேர் 20 விதமான பொருட்களை இங்கே வாங்கி கொடுக்கின்ற பொழுது இந்த கல்வியிலே ஒரு பெரிய மாற்றம் அவருடைய பயிற்சியிலே பெரிய மாற்றம் அவர்கள் இங்கேருந்து கற்று முடிந்து வெளியில் போகின்ற பொழுது ஒரு முழுமையான பிளம்பராக ஒரு முழுமையான பயிற்சி பெற்றவராக அவர் வெளியே செல்வதற்கு அது உறுதுணையாக இருக்கும். அந்த வகையிலே நிச்சயமாக நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களான இயலக்கூடிய உதவிகளை இந்த தொழில்நுட்ப கல்லூரிக்கு வழங்க வேண்டும் வழங்குவீர் என்ற நம்பிக்கையோடு அடுத்த வகுப்பறைக்கு செல்லலாம். என்னடா ஒரு பெரிய குரோணுக உணர்ந்து வச்சுக்கிறான்னு சொல்லி யோசிக்காங்க. இதுவும் வந்து யாழ்ப்பாணத்தினுடைய தொழில்நுட்ப கல்லூரியிடையே ஒரு புதுசாக கட்டி கொடுத்த கொரியன் அரசாங்கத்தால் கட்டி கொடுத்த ஒரு புதிய பில்டிங். ஆனால் அந்த பில்டிங்குடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சரியான மோசமாக இருக்குது. மேல் பக்கம் ஃபுல்லாக வந்து மூணு மாடி கட்டிடத்தில் ரெண்டு மாடியை கட்டி கிடக்கு. மேல் பக்கம் ஃபுல்லாக வந்து ஓட்டையாக இருக்கிறதுனால அதுக்கால புறா எல்லாம் வந்து இந்த பில்டிங் ஃபுல்லாகவே வந்து புறா எச்சங்களும் புறாவும் தான் இப்போ கூடு கட்டி இருக்குது. ஆனால் அதுக்குள்ளையும் இருந்து கொண்டும் அந்த பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிற காரணம் என்ன சொன்னால் இடங்கள் பற்றாக்குறையால் இந்த இடத்த பாவிக்கணும். ஆனால் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தால் புறாண்ட எச்சங்கள் புறாண்ட இதுகள் வந்து சீலிங்கில் புறாண்ட எச்சம் விழுந்து சீலிங் வந்து உடஞ்சி விழுகிற அளவில் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து எங்களுடைய இனத்தினுடைய சொத்து. இந்த சொத்துக்களை வந்து பராமரிக்க வேண்டியது கட்டி காக்க வேண்டிய எங்களுடைய பொறுப்பு. பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இது அரசாங்கத்திட்ட ஃபண்ட் இல்லை, இதை திருத்தி கொடுக்கறதுக்கு ஃபண்ட் இல்லை. இவை நிறைய இடங்களில் வந்து உதவி கேட்டிருக்கிறோம், உடம்பு உதவி கிடைக்கல. அப்படி இருந்தும் இதுக்குள்ளேயே வச்சு யோசிச்சு பாருங்கள் இந்த ஒரு புறா எச்சங்களுக்குள்ள வச்சு படிப்பக்கூடிய மாஸ்டர்மாருடைய மனநிலை எப்படி இருக்கும் அல்ல அதிலேருந்து பல்கி வைக்கக்கூடிய பிள்ளையுடைய மனநிலை எப்படி இருக்கும்ண்டு அதை எல்லாத்தையும் தாங்கி சகிச்சு இதில் இருந்து மீண்டு வரணும் இதிலேருந்து ஒரு கல்வியை கொடுக்கணுமன்றதுக்காக மாணவர்களும் சரி ஆசிரியர்களும் சரி நிறைய கஷ்டப்படணும். இதெல்லாம் வந்து மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. இந்த பெரிய பில்டிங்குக்கு வந்து இந்த கூரையை பிரித்து செய்கிறது வந்து சாதாரண வேலை இல்லை, கொஞ்சம் பணத்தில் செய்யலாது, ஒரு பாரிய நிதி திட்டமிடல் இருக்கணும். அதான் உங்கள்கிட்ட நான் முதல்லே சொன்னது வந்து இது வந்து ஒரு பெரிய நிதி சேகரிப்பு. சாதாரணமாக ஒரு 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாயில் ஒரு பாரிய நிதி சேகரிப்பு. அந்த நிதி சேகரிப்பின் ஊடாக தான் நீங்கள் வந்து இந்தளவு மாற்றங்களையும் கொண்டு வர வேண்டும். நான் ஏன் இதுகளை எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன்னா நீங்கள் நேரடியாக பார்க்கணும், இங்கே இருக்கக்கூடிய நிலைமையில பார்க்கணும். இதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் உறைஞ்சி விழுந்து அப்படியே சீலிங் வந்து கீழே விழுகிற தருவாயில் இருக்குது. இது வந்து ஒரு ஹாலுக்கு இருக்குது. இது ஹாலுக்கு மட்டும்தான் இப்படி இருக்குன்னு நினைக்காங்க, வகுப்பறைகளையும் இப்படி தான் இருக்குது. ஒரு வகுப்பறையை உங்களுக்கு காட்டுறோம், அந்த வகுப்பறைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை பாருங்கள். இந்த சூழ்நிலையும் இவ்வளவு வக்கைகளையும் இவ்வளவு கடினமான சூழ்நிலையும் இருந்து படிக்கிறீங்க, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றதை இந்த தொலைக்காட்சி மூலம் பார்க்கக்கூடிய நேர் தெரிஞ்சு கொள்ளணுமானதுக்காக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னு சொல்லுங்கள். சரியான வகுக்க ஃபேனே இல்லை கிளாஸில், அப்போ சார்கிட்ட கேட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஃபேன் இருந்தது, ஃபேன் இல்லாமல் இருக்க சரியாக வக்கையாக இருக்குது. சைட் வக்க நேரத்தில் ஒரு ஃபேனை வச்சுக்கொண்டு எல்லாராலையும் சமாளிக்காத மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டோ மட்டும்தான் ஃபேன் படும், பின்னுக்கு ஃபேன் படாது. படிக்கும்போது அதில் இன்ட்ரெஸ்ட் இது அதில் நாங்கள் கவனமே செலுத்தலாமல் இருக்குது. ஃபேன் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரூம்கள் எல்லாமே வந்து ஒரு ஏசியோ அல்லது ஃபேன் வசதியோ இல்லாமல் இருக்கைகளில் 40 பிள்ளைகள் ஒரு வகுப்பறையில் இருக்கை அந்த பிள்ளைகளுடைய வைக்க அதிலேருந்து வெளியிலேருந்து வரக்கூடிய வைக்க அதில் இருந்து படிக்கிறது அவ்வளோ கஷ்டமானது தெரியும். நீங்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தெரியும் உங்களுடைய பாடசாலைகள் அல்ல கல்லூரிகளில் வந்து படிப்பதற்கான வள வசதிகள் வாய்ப்புகளை செஞ்சுருக்குது என்று சொல்லி தெரியும். ஆனால் இங்கே அந்த வசதி வாய்ப்புகள் இல்லை. அந்த வசதி அந்த இதுக்குள்ள இருந்து தான் இவர்கள் இவருடைய கல்வியை
கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து கேட்குறது வந்து பெரிய விஷயம் இல்லை. ஒரு நாலு ஃபேனை போட்டு கொடுத்தா வந்தாலே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சீலிங் எல்லாம் வந்து விழுகிற வெப்ப இந்த தலையில் விழுமன்னு தெரியாத நிலையில் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் மாற்றி கொடுக்க வேணும். அந்த மாற்றி கொடுக்கறதுக்கான உதவிகளை வந்து பிளம்பிய தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய சொந்தங்கள்டேருந்து எதிர்பார்க்குறோம். நிச்சயமாக இந்த வகுப்பறைகள் வந்து ஒரு புனரமைக்கப்பட்ட வகுப்பறைகளாக பிள்ளைகள் இருந்து இலகுவாக படிக்கக்கூடிய ஒரு வகுப்பறையாக மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு அடுத்த இன்னொரு கிளாஸுக்கு போய் பார்ப்போம். அங்கேயும் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிவான். இது நெட்வொர்க் கிளாஸ் ரூம், நீங்கள் இப்போ பார்த்துக்கொண்டிருக்கோம். இந்த நெட்வொர்க் கிளாஸ் ரூம் லேப் எல்லாமே இது தான். உண்மையில் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு நெட்வொர்க் எக்யூப்மெண்ட்ஸ் ஒன்றுமே இல்லை எங்கள்கிட்ட. இங்கே ஈவன் ஒரு சர்வர், ஒரு சர்வர் பேசிக்காக நெட்வொர்க் எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லியிருக்கிற ரவுட்டர்ஸ், இந்த சுவிச்சஸ் ஹப்ஸ், சர்வர்ஸ் இதெல்லாம் தேவை. அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சில ஃபெசிலிட்டிஸ் அங்கே லேபில் இருக்குது, பட் ஆனால் அது எங்களுக்கு போதுமான அளவில் இல்லை. அது எங்களை நெட்வொர்க் மட்டும் இல்லாமல் நெட்வொர்க் டெலிகாம் ஐசிடி இப்படியான கோர்ஸஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கு எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சென்ட்ரலைஸ் நெட்வொர்க் சிஸ்டம் எங்களுக்கு இல்லை டெக்னிக் காலேஜை பொறுத்தவரையில். ஸோ இங்கே 20 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நெட்வொர்க்கில் படிக்கணும். ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து எங்களுக்கு தேவைப்படும். அவன் பேசிக் ப்ராக்டிக்கல்ஸ் செய்யறது, அதோட அட்வான்ஸ் ப்ராக்டிக்கல் என்ன போகல. இப்போ டெலிகாமுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் எங்களுக்கு இல்லை. அது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு நிறைய சேட்டலைட் சிஸ்டம்ஸ் அப்படி இருந்தாலும் போகணும். ஆனால் எங்களோட பேசிக் சிஸ்டம் இல்லாத இடத்துல எங்களை ஒரு பேசிக் சிஸ்டம்னா ஓரளவுக்கு கஷ்டமாக கொஞ்சம் அதாவது கிடைச்சா நாங்கள் இன்னும் ப்ராக்டிக்கலாக கூட செய்து கூட ஸ்டூடெண்ட்ஸு பாஸ் அவுட் பண்ண வைக்கக்கூடிய மாரி இருக்கும். அண்ட் அதோட பாஸ் அவுட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்டு கொண்டு வரக்கூடிய மாரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஆசிரியராக நீங்கள் வந்து உங்களுடைய டெக்னாலஜி உங்களுடைய நெட்ஒர்க் இதை முடிச்சுட்டு வரைக்கும் நீங்கள் நிறைய எக்யூப்மெண்ட்டோட பரிச்சயப்பட்டிருப்பீங்க. ஸோ இங்கே வந்து அந்த எக்யூப்மெண்ட் இல்லாமல் இந்த மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறன்றது வந்து சிரமமான விஷயம். அதை எப்படி கையாளுறீங்க? இருக்கிற வசதிகளை வச்சுக்கொண்டு மற்றது சாஃப்ட்வேர் அந்த சிமுலேஷன்ஸ் சொல்லி சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சுக்கொண்டு மேனேஜ் பண்ணி நீங்கள் எப்போ அதை உணர்றீங்களா? அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கூட என்னுடைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாமல் இருக்கின்ற ஃபீல் பண்ணுறீங்களா? ஃபீல் பண்ணுவோம் எல்லாருமே. நாங்களும் ஒரு எங்களுக்கும் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கீங்களா? எங்களுக்கும் அது கொஞ்சம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது ஒரு ஆசிரியர் தனக்கு தெரிந்த பாடத்தை இல்லை தனக்கு தெரிந்த கருவிகளை கற்றுக் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார், மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அந்த கருவிகள் இல்லாத காரணத்தினால் அது ஒரு ரெண்டு பகுதிக்குமே ஒரு மன உளைச்சலாக தான் இருக்கும். ஒரு ஆசிரியர் தனக்கு தெரிந்த பாடத்தை கற்றுக் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதே மாதிரி மாணவர்கள் வந்து அந்த விடயத்தை கற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி வருகின்ற பொழுது அதுக்குரிய எக்யூப்மெண்ட் இல்லைன்னு சொன்னால் அதை அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதையும் தாண்டி இந்த வகுப்பறையை பாருங்கள், இது ஒரு ஒரு நெட்ஒர்க்கினுடைய வகுப்பறை எப்படி இருக்கிறன்ற அந்தளவு தான் இது. இவ்வளோதான் இந்த இந்த மண்ணில் இருக்கக்கூடிய வளங்கள். இந்த வளங்களை வைத்து கொண்டு தான் இந்த மாணவர்கள் எவ்வளோ சிரமத்தின் மத்தியிலே தங்களுடைய கல்வியை கல்வி அறிவை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இந்த வகுப்பறையினுடைய கட்டமைப்புகளாக இருக்கலாம், இல்லை இங்கே தேவையாக இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்களாக இருக்கலாம், அதாவது கருவிகளாக இருக்கலாம், அவை எல்லாமே வந்து புனரமைக்கப்பட வேண்டும். அதாவது சமீப காலத்துக்கு ஏற்ப மாதிரி, அதாவது புதிய புதிய டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரியான விடயங்களை வந்து அவர்கள் பயில வேண்டுமானால் இருந்தால் அதுக்கு தேவையான அத்தனை கருவிகளும் வந்து இங்கே கொண்டு வரப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் தங்களுக்கான பூரண கல்வியை கற்றுக்கொள்ள முடியும். சொல்லுங்கள் நீங்கள் இப்போ உங்களுக்கு இந்த மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு இந்த கருவிகள் ஒரு தடையாக இருக்கா? நிச்சயம் வார மாணவர்களோட கடைசி வரைக்கும் நிற்காததுக்கு ஒரு ரீசன், இங்கே உள்ள ப்ராக்டிக்கல்ஸ் காணாது அப்படியான பிரச்சனை. வெளியில் போய் உடனடியாக வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். இப்போ அதுக்கான நிறைய ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எல்லாம் வெளியில் இருக்கு, இப்போ சிஸ்கோ மாதிரியான சர்டிஃபிகேட். ஸோ அந்தளவு ஒரு டெக்னாலஜிக்கு மாணவர்கள் கொண்டு விடக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்தேன். அப்புறம் நாங்கள் போய் எக்ஸ்டர்னலாக அந்த எக்ஸாம்ஸ் எடுக்கிற மூலமாக சில குவாலிஃபிகேஷன்ஸை தாங்களை கெயின் பண்ணக்கூடிய மாதிரி. அதாவது ஒரு தொழில்நுட்ப கல்லூரி என்பது எவ்வளவு சவால்களுக்கு மத்தியிலே தங்களுடைய மாணாக்களை வந்து உருவாக்கி கொண்டிருப்பது என்பதற்கு இந்த நெட்வொர்க் வகுப்பறை ஒரு உதாரணமாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கல்விக்கு சேர்கின்ற பொழுது ஒரு கனவோடும் ஒரு கற்பனையோடும் நிறைய விடயங்களை இங்கே இருந்து கற்றுக்கொள்ளலாம் என்ற நோக்கத்தோடும் இங்கே உள்வருகின்றார்கள். ஆனால் வந்ததுக்கு பிற்பறம்தான் இங்கே அதுக்கான தேவையான அளவு கருவிகள் இல்லை என்கிற காரணத்தினாலே நிறைய மாணவர்கள் வந்து இந்த இந்த பாடத்திட்டத்திலிருந்து வெளியேறக்கூடிய நிலைமை கூட இங்கே உருவாகிறது. இதுக்கான முழுமையான காரணம் வந்து இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த பத்தாக்குறை, இந்த எக்யூப்மெண்ட்ஸ்கள் வந்து இல்லாத காரணத்தினால். நிச்சயமாக இது தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டத்திலே எங்களுடைய புலம்பெயர் தேசத்தின் உறவுகளுடைய உதவியோடு இங்கே தேவையான அத்தனை கருவிகளும் இங்கே உள்வாங்கப்பட வேண்டும், உள்வாங்கப்படும். அப்பொழுது ஏராளமான மாணாக்கள் வந்து இங்கே
தொடர்ச்சியாக கல்வியை கற்பதற்கான வாய்ப்பு அமையும் என்று உங்களுக்கு இந்த இடத்துல உறுதி அளிக்கிறோம். நிச்சயமாக வந்து ஒரு பெரிய மாற்றத்தை யாழ்ப்பாண தொழில்நுட்ப கல்லூரி வெகு விரைவிலே சந்திக்கும் என்ற நம்பிக்கையை நேர்களாகிய உங்களுடைய சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி.